three. ஆற்றி தேற்றும் என் ஆறுதல் படுத்திடுவார் அருமையான பாடல் அன்பு சாம்சன் அவர்களும் அருமை சகோதரி சோபியா திவ்யநாதன் அவர்களும் அருமையான பாடல்களை பாடினீர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் எந்த நாளிலுமாய்க்கூட தெய்வச் செய்தியை சொல்லுவதற்காக சுமந்து வந்திருக்கிறதான தேவனுடைய தாசர் அவரை குறித்து சொல்ல உள்ளத்திலே எனக்கு தான் நானும் அவர்களும் ஒன்றாகத்தான் பிறக்கவில்லை அவ்வளவுதான் ஆனால் பல வருடங்கள் அங்கள் அண்ணன் தம்பி போல தான் எங்கள் நாங்கள் இருந்தோம் சொல்ல போனால் இடி தாமஸில் அவர்கள் மேலே நம்முடைய அண்ணனோடு படித்து கொண்டிருந்தார்கள் நாங்கள் எல்லாம் ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் தான் படிச்சுட்டு இருப்போம் அவங்க பாட்டி இருப்பாங்க அவங்க பாட்டின்னு அவங்களுக்கு மட்டும் தாங்களே எனக்கும் பாட்டி தான் இந்த தலையிலலாம் அந்த பேர்னு ஏறி இருக்கும் அந்த ஹாஸ்டலில் அங்கே தான் போவோம் போயிட்டு எங்களுக்கு எல்லாத்தையும் அந்த அம்மா ஐயோ என் பிள்ளையே பிள்ளையன்னு அள்ளிக்கிட்டு நம்மளை மடியில் படுக்க வச்சு அந்த தலையெல்லாம் வாரி எடுப்பாங்க பாசமே உருவான ஒரு குடும்பம் இவரை குறித்து விளம்பரம் எல்லாம் தேவையில்லை ஏனென்றால் அவர்கள் விரும்பாதவர்கள் அவர்கள் மாஸ்டர்ஸ் பண்ணும்போது நான் பேச்சுலர் பண்ணிட்டு இருந்தேன் அவர் பிரசங்கன்னு சொன்னா போதும் அந்த தமிழை கேட்கறதுக்குன்னு நாங்கள் எல்லாரும் ஓடி போய் உக்காந்துக்குவோம் அவ்வளவு அழகாக தமிழில் தெளிவாக பிரசங்கிக்கக்கூடியவர்கள் இருபத்தேழு வருடமாக தேவனுடைய திராட்சை தோட்டத்தில் அயராதபடி உழைத்து ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்தவர்கள் இந்த நாளில் விழுப்புரம் ரீச்சன் இல்லை அவர்கள் டைரக்டராக இருக்கிறார்கள் அவர்களை நீங்கள் வர வேண்டும் என்று அழைத்த பொழுது முப்பத்தொன்னாம் தேதி ஒன்றாம் தேதியில் வாரங்கள் என்று நிலப்பா முடியாது தம்பி நாம் கண்டிப்பாக முதல் வாரத்தில் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த நாளில் அவர்கள் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அவருடைய பெயர் போதகர் சௌந்தரநாயகம் அவர்கள் குடும்பமே இசைக்கலையிலும் நாடகங்கள் எழுதுவதிலும் மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு குடும்பம் அழகாக இசைகளையும் அமைத்து நாடகங்களை எழுதி பாடல்களை எழுதுவதில் புலவர்கள் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பம் அதிலும் ஒருவர் தேவனுடைய நாட்சத்தை குறித்து சொல்வதற்கு கர்த்தர் அளித்திருக்கிறார் இந்த நாளில் அவர்களை நம்முடைய லவரியை தமிழ் திருச்சபையின் சார்பாக அன்போடு கூட நான் வரவேற்றுக் கொள்கிறேன் இந்த நாளில் தெய்வ செய்தி நம்மோடு கூட தேவனுடைய பரிசு நாம மாத்திரம் அமைப்படுவதாக சொல்லப்பட்ட அனைத்து வார்த்தைகளுக்கும் கொஞ்சம் கூட தகுதியற்றவன் நான் என்பதனை முதலாவது ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கையிட விரும்புகிறேன் எப்பொழுதும் உங்கள் திருச்சபையின் போதகரே உங்களுக்கு இருந்தாலும் கூட நானும் போதகர் என்ற கண்ணோட்டத்தில் அவரை பார்த்தாலும் என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தம்பி என்ற வார்த்தை வரும் இந்த உறவை கொடுத்தவர் ஆண்டவர் இந்த பந்தத்தை கொடுத்தவர் ஆண்டவர் இந்த உறவும் பந்தமும் இந்த உலகத்தோடு முடிந்து போக வேண்டும் என்று நான் விரும்பவில்லை பரலோகத்திலும் சொந்தமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தவர்கள் நாம் அனைவரும் இல்லையா சற்று நம்முடைய குடும்பங்களை பாருங்கள் இங்கே குழுமி இருக்கக்கூடிய நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதனை சிந்தித்து பாருங்கள் இரத்தத்தினால் வந்த உறவை காட்டிலும் இயேசுவின் இரத்தத்தினால் வந்த உறவால் நீங்களும் நானும் இணைக்கப்பட்டிருக்கிறோம் அதற்காக நாம் ஆண்டோருக்கு நன்றி சொல்வோம் இந்த உலகத்தோடு வாழ்கின்ற நாட்களிலே சுமக்கின்ற உறவல்ல நித்தியத்திலும் நம்ம இணைக்கின்ற உறவாய் பந்தமாய் பாசமாய் இந்த நல்ல உறவுகள் இருக்க ஒரு கள்ளமற்ற நெஞ்சத்தோடு கவடமற்ற ஆவியோடு நம்முடைய உறவுகள் வளர ஆண்டுடைய சமூகத்திலே கேளுங்கள் ஆண்டவரே எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தம்மாப்பா இன்றைக்கு உங்களுடைய நாமத்தினால் சகோதர சகோதரிகளாய் எங்களுடைய முகங்களை பார்க்கின்றோமே இந்த உறவுகள் பந்தங்கள் கள்ளமற்றதாய் கவடமற்றதாய் நித்தியத்திற்குள்ளும் கடந்து வர எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று ஜெவம் பண்ணுங்க இது இறைவன் கொடுத்த உறவுங்க இறைவன் கொடுத்த பாசங்க இந்த உலகத்தோடு அழிந்து போய்விடக்கூடாது இந்த உறவை சுமந்து வருகின்ற இதயத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக லவ்ரி திருச்சபையிலே முதன் முதலாக இன்றைக்கு அடியெடுத்து வைத்திருக்கிறேன் இதுதான் லவ்ரி தமிழ் திருச்சபை என்று வெளியிலிருந்து காண்பிப்பார்கள் நான் பார்த்தது உண்டு ஆனால் இந்த படிக்கட்டுகளை கூட என்னுடைய கால்கள் மிதித்ததில்லை ஆனால் இன்றைக்கு ஆண்டுடைய கிருவினால கடந்து வந்து ஆண்டுடைய வார்த்தையை சொல்கின்ற பாக்கியத்தை எனக்கு கத்தர் கொடுத்தார் அதற்காக என் அன்பு தெய்வத்தை நான் துதிக்கிறேன் என் அன்பு சகோதரன் என் அன்பு தம்பியை ஒரு நல்ல போதகராய் கத்தறிந்த இடத்திலே பயன்படுத்தி வருகிறார் என்பதற்காக என் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் தொடர்ந்து அவர் ஆண்டுடைய சமூகத்தில் பயன்படுகின்ற பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் லௌரி திருச்சபைக்கலாக நுழைந்தபோது நீங்கள் உற்சாகமாக ஆண்டவரை பாடி துதித்த துதி என் இதயத்தை கவர்ந்தது நானும் உங்களோடு சேர்ந்து அநேக நாட்களுக்கு பிறகே ஆண்டவரை மனதார துதிக்கின்ற அனுபவத்தை பெற்றேன் அதற்காக என் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் இன்னொரு காரியத்திற்காக நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன் எங்கு போனாலும் திருச்சபையில் அந்த காரியத்தை நான் சொல்வது உண்டு இங்கு சொல்வதற்கு வேலை இல்லை என்ற உணர்வோடு ஆண்டவரை அதற்காக துதிக்கிறேன் அது என்ன தெரியுமா இன்றைக்கு அநேக திருச்சபைகளில் ஆண்டுடைய சமூகத்தில் வரும்போது செல்போன்கள் செணு ஆண்டு பரிசுத்த ஆராதனையை கூட பரிசுத்த குலைச்சலாக்கக்கூடிய அளவிற்கு செல்போன்களின் சத்தம் ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த இளைய தலைமுறைகள் கூட ஆண்டுடைய சமூகத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு இல்லாதபடிக்கு செல்போன்களை எடுத்து வைத்து எஸ்எம்எஸ் எம் பண்ணுவதும் சாட் செய்வதும் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக திருச்சபையிலே ஒரு பகுதியாக மாறிவிட்ட நிலையில் லௌரி திருச்சபைகளாக நுழைந்த போது அங்கு மின்தரையிலே வந்த அறிவிப்பு என்னை மிக சந்தோஷப்படுத்தியது ஏனென்றால் எங்கு போனாலும் நான் செய்தியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவர்களிடத்தில் சொல்வது உண்டு உங்களுடைய செல்போன்களை அனைத்து வைங்கள் என்று சொல்வது உண்டு ஆனால் அதை சொல்வதற்கு இங்கு இடமில்லாதபடிக்கு ஆண்டோடைய சமூகத்தில் அதற்காக அவரை துதிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு பாக்கியம் கொடுத்தார் எனக்கு என்னுடைய பிள்ளைகளே என் வாலிப பிள்ளைகளே கீப் இட் அப் இன் யுவர் லைஃப் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த காரியத்தை விட்டு விடாதீர்கள் இன்னொரு காரியமும் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது இங்க இருக்கக்கூடிய என் சின்ன பிள்ளைகள் கூட தலைகளை மூடி முக்காடு இட்டு இருப்பது இங்க இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகள் மூத்தவர்கள் அனைவரும் உங்களுடைய தலைகளை மூடி இருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது இன்றைக்கு சபைகளிலே குறைந்து வருகின்ற பழக்க வழக்கம் ஆனால் லௌரி திருச்சபையில் இந்த சின்ன குட்டி பிள்ளைகள் கூட தன் தலையை மூடி இருக்கிறாங்க ஒன்னு ஆசிரதிப்பார் என் அன்பு மகளை இந்த சின்ன பிள்ளைகள் கூட தலையை மூடி இருக்கிறீங்க கத்திரங்களை ஆசிரதிப்பார் இதை விட்டுறாதங்க இதை விட்டுறாதங்க கேப் இட் அப் இன் யுவர் லைஃப் ஆண்டோடைய நாம ஓய்வு இப்பொழுது கூட அன்பு மகள் பிள்ளைகள் நன்றாக பாடினீர்கள் இதையும் எங்கே போனால் நான் சொல்வது உண்டு இன்றைக்கு ஆண்டவரை துதித்து பாடிய உங்கள் நாவினால் சினிமா பாட்டு பாடாதங்க காலம் முழுவதும் தேவனை துதியுங்கள் காலம் முழுவதும் ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்துகிற துதி மாத்திரம் உங்களுடைய உதடுகளிலே இருக்கட்டும் அது பெரிய ஆசிர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரும் என்பதனை மறந்து விடாதீர்கள் நான் பாட வேண்டும் என்று விரும்புவேன் அருமையான போதகர் ஜேக்கப் அருமையா பாடுவாரு அவரை பார்க்கும் போதெல்லாம் நான் நினைப்பேன் ஆண்டவரை எனக்கு பாட முடியலையப்பான்னு நினைப்பேன் ஆனா ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு நித்தியத்திலே தேவனுடைய ராட்சியத்திலே நான் கடந்து போகும்போது அவரோடு சேர்ந்து நானும் பாடுவேன் என்று நம்புகிறேன் அந்த கிருவையை கத்தடி எனக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டுடைய சமூகத்தில் செய்திக்காய் கடந்து போவதற்கு முன்பு ஒரு விசை கைகள்லாம் கூப்புவோமா எல்லாருடைய கைகளும் கூப்பப்பட்டிருக்கட்டும் அப்பாவுடைய சமூகத்தில் அப்பா நீங்க பேசுங்கப்பான்னு கேளுங்க பேசுகிற போதக நல்ல பேச்சாளன் அல்ல தெய்வ ஆண்டுடைய பிரசனை மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கையில மாறுதலை கொண்டு வரும் பேச்சாளன் இல்லை தேவனுடைய பிரசனம் மாத்திரமே உங்களுடைய உள்ளத்தை தேடும் அப்பாவுடைய சமூகத்துல அப்பா நீங்க பேசுங்கப்பா என்று சொல்லி ஒரு விசை ஒப்பு கொடுப்போமா நீங்க பேசுங்கப்பா நீங்க பேசுங்கப்பா நாங்க கேட்கிறேன்னு சொல்வீங்களா ஆவியானவரை அன்பின் ஆவியானவரை என்ற பாடல்ல ஒரு அடி உளையான செயற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தவரே எங்கள் பாவம் கழுவி எங்களை தூய்மையாக்கும் இந்த வேலையில என்ற பாடலை அந்த ஒரு அடியை ஒப்பு கொடுத்து பாடுவோம் ஆண்டவர் எடைப்படும்படியாய் கத்த பேசும்படியாய் ஆண்டுடைய சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தியானத்தோடு இந்த பாடலை பாடி ஆண்டுடைய சமூகத்திலே கடந்து போவோம்

நேசிக்கிற பிதாவே அப்பா உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் ஐயா தகப்பனே நீங்க பேசுங்கப்பா எங்களுடைய உள்ளங்கள் உடைக்கப்படவும் ஆறுதல் அடையவும் எங்கள் உள்ளங்கள் புதுப்பிக்கப்படவும் உயிர்ப்பிக்கப்படவும் எங்கள் தெய்வன் எங்களோடு பேசும்படியா எங்களை சமர்ப்பிக்கிறோம் ஐயா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் யோவின் புத்தகத்திலே நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் யாராவது வாசிக்கிறீங்களா கத்தர் இந்த வார்த்தைகளை யோவோடு பேசின பின்பு கத்தர் தேமான நோக்கி உன்மேலும் மேலும் உன் மேலும் இரண்டு மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது என் யோபு பேசினது போல் என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேச நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை நல்ல புரிஞ்சுக்காங்க குழந்தைகளுக்கெல்லாம் இந்த யோவுனுடைய சரித்திரம் நன்றாக தெரியும் ஒருவேளை யாராவது ஒரு சிலர் யோவை பற்றி அறியாதவர்களாக இருப்பீர்கள் என்றார் ஒரு சிறிய முகவுரையை உங்களுக்கு கொடுத்து அதற்கு பின்பு தியானிக்க வேண்டிய இந்த வசனத்திற்குள்ளாக கடந்து வரலாம் என்று நான் விரும்புகிறேன் யோவின் புத்தகம் நாற்பத்தி இரண்டாவது ஏழு எட்டு ஒன்பது ஆகிய நான்கு வசனங்களின் அடிப்படையில் என்று உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் என்ற ஒரு பக்திமான் இருந்தார் அவரை குறித்து வேதம் சொல்கிறது அவர் நீதிமான் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவர் என்று ஆண்டவர் அவரை குறித்து சாட்சி கொடுத்தார் இந்த பிசாசுடைய கண்கள் யோவின் மீது வைக்கப்பட்டது ஒரு நாள் ஆண்டுடைய சமூகத்திலே நின்ற பிசாசு ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்டார் என் தாசன் யோவின் மீது கவன வைத்தாயோ என்று கேட்டபோது யோவ் பிசாசு சொன்னான் நீர் அவனை சுற்றிலும் வேலியடைத்திருக்கிறீர் அவன் உம்மை சேவிப்பது விருதா என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னார் நீ அவன் உன் கையில் இருக்கிறான் அவனுடைய நாசின் சுவாசத்தை மாத்திரம் தொடுவதற்கு உனக்கு அனுமதி இல்லை நீ அவனை சோதித்து பார் என்று சொன்னான் இந்த வார்த்தைகளை கேட்டபோது பிசாசு மிகவும் சந்தோஷப்பட்டான் எப்படியாகிலும் இந்த யோவு ஆண்டவருக்கு விரோதமாய் பேசுவதற்கு நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டு விட்டான் அவனை சோதித்து அவன் ஆண்டவருக்கு விரோதமானவன் என்பதனை காண்பிக்க விரும்புகிறேன் என்ற சபதம் ஏற்றவனாய் கடந்து வந்தான் யோவனுடைய அனைத்து செல்வமும் அளிக்கப்பட்டது அவனுடைய ஆடு மாடுகள் அழிக்கப்பட்டது ஒட்டகங்கள் அளிக்கப்பட்டது வேலைக்காரிகளும் வேலைக்காரிகளும் அழிக்கப்பட்டார்கள் கடைசியாக யோவுக்கு இருந்த பிள்ளைகளும் மறித்து போனார்கள் கடைசியான செய்தி வருகிறது நிலத்தில் ஒரு வேலைக்காரன் கடந்து வந்து சொன்னான் ஐயா உன்னுடைய குமாரர்களும் குமாரத்திகளும் மறித்து போய்விட்டார்கள் பிசாசனுடைய தூதருடைய கூட்டம் ஒருபுறம் நின்று யோவனுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைக்காக காத்திருக்கிறது இன்னொரு புறத்திலே தேவனுடைய தூதருடைய கூட்டம் இன்னொரு புறம் நின்று காத்து கொண்டிருக்கிறது யோவனுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும் என்று பிசாசு கைகுட்டுவதற்காக தன்னுடைய கைகளை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறான் யோவனுடைய வாயிலிருந்து ஆண்டவரை தூசிக்கின்ற வார்த்தை வரப்போகிறது என்று ஆண்டவரை கேலி செய்வதற்காக கைகள் கரவோசை எழுப்பதற்காக காத்து கொண்டிருக்கும் போது யோவு சொன்னாரே கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருக்கே தோத்திரம் தேவ தூதர்கள் கை கொட்டினார்கள் கைதட்டி ஆர்ப்பரித்தார்கள் இதோ யோவு தேவனுடைய தாசன் அவன் வாயிலிருந்து தேவனை தூசிக்க மாட்டான் எங்கள் ஆண்டவர் பிசாசோடு செய்த சபதத்திலே தேவன் மேற்கொண்டார் என்று சொல்லி கரந்தொட்டு கரங்கொட்டி ஆண்டவரை ஆர்ப்பரித்தார்கள் மறுபடியும் பிசாஸ் விடவில்லை ஆண்டவரே ஒரு மனிதன் தன் ஜீவனுக்கு பதிலாய் தன் செல்வத்தை இழந்து விடுவான் தன் சரீரத்துக்கு பதிலாய் தனக்குள்ள அனைத்தையும் இழந்து விடுவான் இப்பொழுது நீர் கரண் நீட்டி அவனுடைய சரீரத்தை தொடும் என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னார் அவன் உடைய கையிலே இருக்கிறான் அவனுடைய சரீரத்தை நீ தொட்டு அவனை பார் என்று சொன்னபோது இந்த முறை எனக்குத்தான் வெற்றி என்று சொல்லி பிசாசு சந்தோஷத்தோடு கடந்து வந்தான் அவனுடைய சரீரத்தை தொட்டான் அவருடைய சரீரம் முழுவதும் பற்கள் அவனுடைய சரீரம் முழுவதும் புண்கள் ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறான் அவனுடைய சரீரத்திலிருந்து வடிகின்ற இரத்தத்தை நக்குவதற்கு நாய்கள் காத்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் யோவை விசுவாசத்தில் இருந்து விளக்குவதற்கு சரியான ஒரு பாத்திரம் யோவின் மனைவி என்று நினைத்த பிசாசு யோவின் மனைவியின் மூலமாக பேசினார் பேசினா என்ன பேசினா இதோ எம்மட்டு நீர் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேர் தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று மனைவியின் மூலமாக பேசுகிறார் இப்பொழுது பக்தன் அவனுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைக்காக முழு பரலோகமும் காத்துக்கொண்டிருந்த போது அவருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்தது போடி பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறாய் கத்துடைய கரத்தினால் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா வெக்கி தலைகுனிந்தான் பிசாசு அவருடைய முகத்திலே கரி பூசப்பட்டு விட்டது பிசாசு போய்விட்டான் இப்பொழுது யோகனுடைய நிலைமையை பார்க்கிறோம் மிகவும் சொரிந்து கொண்டு சரீரம் முழுவதும் புண்களோடு வேதனையோடு உட்கார்ந்து கொண்டு நண்பர்கள் வந்தார்கள் அவளை பார்ப்பதற்காக தூர இருந்து கடந்து வந்த நண்பர்கள் அவனுடைய கோலத்தை பார்த்து அவனுடைய உருவத்தை பார்த்து அடையாளம் தெரியாதபடிக்கு நம்முடைய நண்பன் மாறிவிட்டானே எவ்வளவு வேதனை என்று சொல்லி அழுது ஒரு ஏழு நாட்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் தங்கள் தலை மீது மண்ணை வாரி போட்டுக்கொண்டு புழுதியை வாரி போட்டுக்கொண்டு ஒன்றும் பேசாதபடிக்கு அமைதியாக இருந்தார்கள் அதற்கு பின்பு பேச ஆரம்பித்தார்கள் யோவிற்கு மிகுந்த சந்தோஷம் தன்னுடைய நண்பர்களுடைய வார்த்தை தனக்கு ஆறுதலை தரும் தன் நண்பர்கள் பேசக்கூடிய வார்த்தை தன் இருதயத்தை தேற்றும் என்று காத்து கொண்டிருக்கிறார் யோவு அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள் பேச ஆரம்பித்தார்கள் எந்த நண்பருடைய வார்த்தை தனக்கு ஆறுதலை தரும் என்று காத்திருந்தானோ அந்த நண்பருடைய வார்த்தை ஆறுதலை கொடுக்கவில்லை அதற்கு பதிலாக வெந்த புண்ணிலே வேல் கொண்டு பாய்ச்சுவது போல அவருடைய வார்த்தை அவருடைய இருதயத்தை குத்தியது அவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தியது மிகவும் வேதனையோடு அங்கலாய்த்து கொண்டவனாய் தான் என்னதாமோ சொல்லி பார்த்தான் ஆனாலும் அவர்கள் தங்களுடைய வாயை கட்டவில்லை நீ துன்மார்க்கன் நீ பாவி நீ தேவனுக்கு உரதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை இத்தகைய தீங்கு தொடர்ந்ததோ நீ பாவம் செய்தவன் பாவத்தை அறிக்கை இடையின்றி மறுபடியும் மறுபடியும் அவனை புண்படுத்திய போது கடைசியாக ஆண்டவர் தலையிட்டு அந்த காரியத்தை முடிவுக்கு கொண்டு வர விரும்பினவர் அவர்களுடைய நண்பரை பார்த்து சொன்னார் அதை வேதத்தில் வாசிக்கிறோம் என்ன சொன்னார்னா என் தாசனாகியோவு பேசியது போல நீங்கள் நிதானமாய் பேசல எனவே உங்கள் மேல் கோபம் வருகிறது நீங்க என்ன செய்யணும் என்றால் ஒரு ஏழு ஆட்டுக்கடாக்களையும் ஏழு காளைகளையும் தெரிந்து கொண்டு யோவினிடத்திலே போங்கள் யோவு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் அந்த வார்த்தையை மிகவும் கவனிங்க அடுத்த வசனம் எட்டாவது வசனம் ஆதலால் ஆ நீங்கள் ஏழு காளைகளையும் அந்த கடைசி பகுதிக்கு வருவான் நான் அவன் முகத்தை பார்த்து உங்கள் புத்தினத்துக்கு தக்க தக்கதாக உங்களை நடத்தாது இருப்பேன் அடுத்த வசனத்துலயும் அடுத்த வசனத்தில நீங்க வாசிப்பீங்கன்னா யோவ் தன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்தானா வேண்டுதல் செய்த போது யோவனுடைய முகத்தை ஆண்டவர் பார்த்தார் அதைத்தான் நான் தியானிக்க போறோம் யாருடைய முகத்தை பார்த்தாரு யோவனுடைய முகத்தை பார்த்தார்

அழுக்கடைந்து இருந்ததாம் இன்னொரு வசனத்தை வாசிப்போம் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் வாசிங்க பத்தொன்பது இருபது என் தோளோடும் என் தோலோடும் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டிக்கொண்டிருக்கிறது குழந்தைகள் கவனிச்சு பாருங்க பத்து நாட்கள் நாம் சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா நம்ம உருவம் எப்படி இருக்கும் அப்படி வாயெல்லாம் கண்ணு மட்டும் கண்ணெல்லாம் உள்ள போயிரும் தோலெல்லாம் சுருங்கி போயிரும் எலும்பெல்லாம் தெரியும் படுக்கையில் படுத்தவனை சரியாக உணவு உண்ணாதபடிக்கு வேதனையோடும் வியாகுலத்தோடும் இருந்த முகம் எப்படி இருந்திருக்கும் பார்ப்பதற்கு நன்றாக இருந்திருக்கும் முப்பதாவது அதிகாரத்தில் ஒரு முப்பதாவது வசனம் என்று நினைக்கிறேன் புத்தகம் முப்பதாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்துக்கு உங்களுடைய கவனத்தை திருப்புங்க கருத்து போயிற்று என் தோல் என் மேல் கருத்து போயிற்று என் எலும்புகள் உஷ்ணத்தினால் எலும்புகள் உஷ்ணத்தினால் காய்ந்து போயிற்று இந்த நிலையிலே யோவனுடைய முகத்தை பார்ப்போம் என்றால் அது அருவருக்கப்படத்தக்க முகமாக இருந்தது அந்த முகத்தை பார்க்கும் போது அந்த முகத்துல ஒரு தெளிவு இல்ல அந்த முகத்துல மரண இருள் குடிகொண்டு இருந்தது வேதத்தில் என் கண்களிலே மரண இருள் இருக்கிறது என்று சொல்கிறார் அருவறுக்கப்படத்தக்க முகம் யாருக்கும் பிடிக்காத முகம் யாரும் விரும்பாத முகம் அந்த யோவுக்கு இருந்தது அந்த முகத்தை யார் பார்த்தது தேவன் பார்த்தார் எப்பொழுது பார்த்தார் எப்பொழுது பார்த்தார் தன் சிநேகிற்காக வேண்டுதல் செய்த போது அந்த முகத்தை ஆண்டவர் பார்த்தாராம் அந்த பார்த்தாரா பார்க்கலையா அதற்கு முன்பாகவும் அந்த முகத்தை ஆண்டவர் பார்த்தார் ஆனா அந்த முகத்தை பார்த்த போது எந்த முகத்தை பார்க்க விரும்பினாரோ அந்த முகம் அந்த யோபின் முகத்துல காணல ஆண்டவர் முகத்துல இன்னொரு முகத்தை பார்க்க விரும்பினார் அந்த முகத்தை பார்ப்பதற்காக ஆண்டவர் கடைசியா முதலாவது பிசாசு அவனை சோதித்து அவன் தெரிந்து கொண்டு அவனை விட்டு போய்விட்ட போது ஆண்டவர் அவனிடத்தில் இன்னொரு முகத்தை பார்க்க விரும்பினார் அது எந்த முகத்தை பார்க்க விரும்பினார் என்பதைத்தான் நீங்களும் நானும் சற்று நேரம் தியானிக்க போறோம் எல்லாருக்கிட்டே ஒரு முகம் இருக்கு இல்லையா ஒரு முகம் இல்லை பல முகம் எல்லாருக்கும் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்காக போயிருந்த ஒரு சகோதரனுக்கும் சகோதரி கணவன் மனைக்கு பயங்கர சண்டை நடந்துகிட்டு இருக்கு ஏதோ பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க நான் போய் பெல்லை அடிச்சுட்டு கொஞ்சம் தூரமாக நின்றுகிட்டேன் திடீர்னு வந்து திறந்தவங்க பாஸ்ட் வாங்க வாங்க வாங்கிறாங்க சண்டை போட்டதெல்லாம் முகத்தில் தெரியல அந்த அம்மா வாங்க வாங்கங்குறது அந்த ஐயா வாங்க வாங்குறாரு உட்காருங்கிறாங்க ஐயோ சாப்பிடுங்கிறாங்க அதுக்கு முன்னால் அந்த முகத்தை அந்த சண்டை நடக்கும்போது பார்த்துருக்கணும் எப்படி இருந்திருக்கும் என்பது நமக்கு தெரியும் முகம் மாறிவிட்டது சில நேரங்களை பாருங்க இந்த பஸ்ஸில் ஒரு முறை சென்னையை நோக்கி பிரயாணம் பண்ணிகிட்டு இருந்தால் ஒருத்தர் முன்னால் உட்காந்து செல்ஃபோனில் யாரையும் எடுத்து திட்டு திட்டுன்னு திட்டுறாரு பயங்கர மோசமாக திட்டுறாரு கேவலமாக திட்டுறாரு திட்டிட்டு ஆஃப் பண்ணுடா நாய் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சுக்கிட்டார் அடுத்து ஒரு கால் வந்தது அவர் மனைவி நினைக்கிறேன் என்னம்மா நான் வந்துருந்தம்மா அந்த வந்துகிட்டு இருக்கம்மா இன்னொரு முகம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் ஃபோன் போட்டார்

இந்த யோவினிடத்தில் எத்தனை முகங்கள் இருந்தது என்பதனை வேதத்தில் சற்று வாசிப்பீங்கன்னா யோவின் புத்தகம் மூன்றாவது அதிகாரத்தில் யோவின் புலம்பலின் முகத்தை நாம் பார்க்கிறோம் யோவு ஒரு புலம்புரா ஏன் நான் பிறக்க வேண்டும் இந்த பூமியில் ஒரு ஆண் பிள்ளை பிறந்துட்டு என்று சொல்லப்படக்கூடிய நாள் ஒழிவதாக என்னை சுமந்த என் கற்பம் சபிக்கப்படுவதாக என்று ஒரு புலம்பலின் முகத்தை பார்க்கிறோம் இன்னும் என்னென்ன முகத்தெல்லாம் நீங்கள் யோவின் புத்தகத்தை வடித்து படித்து பார்ப்பீங்கன்னா அவர்கிட்ட இந்த ஒவ்வொரு முகமா அப்படி வெளியே வரும் போராடுகின்ற முகத்தை பார்க்கிறோம் நான் நீதிமான் என் ஆண்டவருக்கு விரோதமாய் நான் எந்த தவறையும் செய்யல போராடுகின்ற ஒரு போராட்டத்தின் முகத்தை யோவின் புத்தகத்தில் நீங்க பார்க்கலாம் இன்னும் யோவின் முகத்திலேயே மிக சிறந்த முகம் என்று ஒரு முகத்தை சொல்ல வேண்டும் என்றால் யோவின் புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினைஞ்சாவது வருஷத்திலே காணப்படுகிறது பதிமூன்று பதினஞ்சு யாராவது பிள்ளைகள் எடுத்தவங்க வாசிப்பாங்க வாசிக்கிறீங்களா புத்தகம் பதிமூன்றாவது பதினைஞ்சாவது இங்க ஒரு முகத்தை பார்க்கிறோம் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது ஒரு உறுதியான முகம் என் ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நான் உறுதி நான் நம்பிக்கையாயிருப்பேன் இதைவிட ஒரு மேன்மையான முகத்தை யோவின் புத்தகம் இருபதாவது இதைவிட ஒரு மேன்மையான முகம் புலம்பலின் முகம் அவருக்குள் இருந்தது அங்கலாய்ப்பின் முகம் இருந்தது வேற என்னென்ன இருந்தது எல்லாம் இருந்தது புத்தகத்தில் பத்தொன்பதாவது என் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் இருபத்தி ஐந்தாவது வசனம் உயிரோடு இருக்கிறார் உயிரோடு இருக்கிறார் அவர் இந்த பூமியின் மேல் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வேற எந்த முகம் இருக்குதோ இல்லையோ இந்த முகம் இல்லாதவன் கிறிஸ்தவனா இருக்க முடியாது முகம் என்று சொல்லும் போது ஒன்று அதிகாரம் புஸ்தகம் பதினாறாவது சொல்லப்பட்டபடி முகம் என்று சொல்வது இந்த இருதயத்தின் நினைவுகளை காண்பிக்கிறார்

தான் பிழைத்திருப்போம் என்ற நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தெரியும் யோவுக்கு இரட்டத்தனையாய் கொடுக்கப்பட்டது என்று ஆனால் யோவுக்கு தெரியாது தனக்கு மறுபடியும் இரட்டத்தனையாய் கிடைக்கும் என்று விடுவேன் என்று நம்பிக்கொண்டிருந்தார் நாளைக்கு காலையில் நான் இருந்த இடத்தை பார்ப்பீர்கள் என்றால் நான் இருந்த இடத்திலே நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் எல்லா நம்பிக்கையும் இழந்து போய்விட்டார் ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை அவருடைய உள்ளத்துல ஒரே ஒரு முகம் ஒரு மேன்மையான முகம் எந்த நம்பிக்கையை அவர் இழக்கவில்லை என்றால் என் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாட்களில் இந்த பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் அந்நிய கண்கள் கண்களை அவரை அந்த நம்பிக்கை விடாதபடிக்கு ஒரு உன்னத நம்பிக்கையின் முகத்தை யோவு காண்பித்தார் அந்த முகமெல்லாம் ஆண்டவருக்கு ஆனா அந்த முகத்தை விட இன்னொரு முகத்தை இந்த யோவு கிட்ட பார்க்க விரும்பினாரு அது என்ன முகம் கிறிஸ்துவுக்குள் காணப்பட்ட முகம் இந்த முகங்கள் எல்லாம் அவரிடத்தில் இருந்தது நல்லதுதான் ஆனா ஆண்டவர் யோபினிடத்தில் எந்த முகத்தை எதிர்பார்த்தார்னா ஏசுவனிடத்தில் காணப்பட்ட இயேசுவின் முகத்தை யோகினிடத்தில் எதிர்பார்த்தார் இப்ப யோகிட்ட சொன்னாரு ஏப்பா உன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வருவாங்கப்பா வந்து காலையை கொண்டு வருவாங்க அவங்களுக்காக நீ ஜெவம் பண்ணு சொன்னார் எந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டார் ஆண்டவரை பார்த்து சொல்லியிருக்கலாம் ஆண்டவரை என்னுடைய அண்டை வீட்டுக்காரன் என்னை சவித்து என்னை ஏலனப்படுத்தியிருப்பானே என்றால் அவனுக்காக நான் ஜெவம் பண்ணலாம் அது அர்த்தம் உள்ளதா இருக்கும் என்னுடைய எதிரி என்னை சவித்திருந்தால் என்னை வேதனை அவனுக்காக ஜவம் பண்ணலாம் அறுத்தம் உள்ளதாக இருக்கும் என்னை இதயத்தை நோகடித்தவர்கள் என்னை காயப்படுத்தினவர்கள் நண்பர்கள் என்று என்னுடைய இக்கட்டான நிலையிலே ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் என்னை அவலட்சணப்படுத்தி அசிங்கப்படுத்தினவர்களுக்காக நான் எப்படி ஜவம் பண்ண முடியும் என்ற கேள்வியை யோ எழுப்பியிருந்திருக்கலாம் ஆனா அன்னொன்னும் கேட்கல அந்த நண்பர்கள் தங்களுடைய காணிக்கையை கொண்டு வந்து பழியிட்டு யோவுக்கு முன்னால் நின்னபோது யோவும் ஆண்டவரே இவர்கள் என்ன பேசினார்கள் என்று அறியாம பேசிட்டாங்கப்பா மண்ணியா என்று சொல்லி மனப்பூர்வமாய் ஜபத்தை ஏறெடுத்த போது அந்த முகத்தில் யார் முகம் தெரிஞ்சது தெரியுமா அந்த கல்வாரி சிலுவையில்

அந்த கிறிஸ்துவின் முகம் தெரியுமா என்று உங்க முகத்தையும் என் முகத்தையும் உத்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்க ஆண்டுடைய முகம் தெரிய ஒருவேளை நம்பிக்கையின் முகம் நமக்குள்ள இருக்கலாம் சத்தியத்தை சத்தியமாய் சொல்ல